நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா மையேஸ் அடுமை கள்ளக்குறிச்சி நான் கிராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 9th தமிழ் ஓல்டு புக்கில் இயல் 3 வந்து ஷார்ட்கட் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் முக்கியமான ஒரு ஆத்தர் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஆசிரியர் பாவலர் பெருஞ்சித்திரனார் அவரை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஓய்வும் பயணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாவலர் பெருஞ்சித்திரனார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆசிரியர். இவரை பற்றி கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்து கேட்பாங்க. சரிங்களா, இதில் ஓய்வும் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாடல் வந்து. இப்போ நம்ம ஓய்வும் பயணம் அப்படின்னாவே நம்ம மேக்ஸிமம் நமக்கு எப்போ வந்து ஓய்வு கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு நம்ம சொல்லுவாங்க ரிட்டைர்மெண்ட் வயசுன்னு சொல்லுவாங்களே, 60 வயசுன்னு சொல்லுவாங்களே, அதுமாரி வந்து இவருடைய வாழ்நாள் காலம் ஒரு 62 வயசு வரை இவர் வந்து வாழ்நாள் காலம் வாழ்ந்திருக்காரு. ஆசிரியர் பேர் வந்து பாவலர் பெருஞ்சித்திரனார். பாடல் எப்படி எழுதியிருக்காரு, ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் மறந்து பழக அப்படின்னு சொல்லி பாடல் கொடுத்துருக்காரு. சரிங்களா, சரிங்க, அது நம்ம ஃபஸ்ட் நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் பாடல் வரிகளை பார்க்கலாம். சரிங்களா, பாவலர் பெருஞ்சித்திரன் ஆசிரியர் குறிப்பு இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இவர் வந்து இயற்பெயர் என்னென்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயற்பெயர் துரை மாணிக்கம். ஏன் துரை மாணிக்கன் பேர் வந்துச்சு அப்படின்னா, அவங்க அப்பா பேர் துரைசாமி அப்படிங்கிறதுனால துரை மாணிக்கம் அப்படின்னு வந்திருக்கு. அம்மா பேர் வந்து குஞ்சம்மாள். இவருடைய ஊர் வந்து முக்கியமாக கேட்பாங்க. சரிங்களா, சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம். இது ஷார்ட்கட்டாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சித்திரம் சமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம சித்திரம் அப்படின்னா ஒரு ஓவியம் சொல்லுவாங்களே, சித்திரம் சமுத்திரம் ஓவியம் இதெல்லாம் ஒரே ரைமிங்காக ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. பாவலர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னா சித்திரம்னு போட்டுக்கலாமா, சித்திரம் அப்படி ரைமிங்காக சமுத்திரம். அவர் ஊர் பேர் சமுத்திரம். சித்திரம் சமுத்திரம் ஓவியம் அப்படின்னு நான் வச்சுங்க. எல்லாமே ஒன்று தான், சித்திரம்னாலும் ஓவியனாலும் ஒன்று தானே. அப்போ ஓவியம் வரைந்து பழக, ஓய்வாக இருக்கையில் நீ ஓவியம் வரைந்து பழகு தம்பி அப்படின்னாவே யார், பாவலர் பெருஞ்சித்திரனார். அப்போ சித்திரம் அப்படின்னாவே அது ரைமிங்காக சமுத்திரம், அவர் சொந்த ஊர் சமுத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஓய்வு அப்படின்னா ஓய்வும் பயணம் அப்படின்னாவே நமக்கு ஓய்வு எத்தனை வயசில், 60 வயசில் ஓய்வு கொடுப்பாங்க ரிட்டைர்மெண்ட்டு. ஆனால் இவர் வாழ்ந்தது இதை அப்படியே லெஸ் பண்ணி பாருங்கள், 62 வயசு வரும். 93 பிறந்து 1933 பிறந்தார், 1995 இறந்திருக்காரு. அப்போ 62 வயசு, 62 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காரு. 10/3/11/6 சரிங்களா. இப்போ எப்படி இங்கே 1/3 இருக்கு, அது அப்படியே நம்ம 10/3 இருக்குது, அது கூட ஒரு 3 ப்ளஸ் பண்ணால் 6, அது கூட 1 ப்ளஸ் பண்ணால் 11. சரிங்களா, அதுமாரி வந்து 10/3/11/6 கிட்டத்தட்ட வந்து 62 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காரு. சரிங்களா, அப்போ ஞாபகம் இருக்கணும். சரிங்களா, துரைசாமி அப்படிங்கிறதுனால தான் அப்பா பேர் துரைசாமி அப்படினால தான் துரை மாணிக்கன் பேர் வந்திருக்கு. அவர் பாவல பெரும் சித்திரம், சித்திரம் அப்படின்னாவே அவர் பிறந்த ஊர் சமுத்திரம், சேலம் மாவட்டம் சமுத்திரம். அது ஓய்வாக இருக்கையில் அப்படின்னாவே ஓய்வும் பயணம் அப்படின்னா ஓய்வுனா 60, இவர் வாழ்ந்த காலம் 62 வருஷம் அப்படிமாரி ரைமிங்காக நான் வச்சுக்கலாம். ஓகேங்களா, நூல்கள் தான் வந்து ஷார்ட்கட் வந்து அடிக்கடி கேட்பாங்க. இவர் எழுதின நூல்கள் இருந்தால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கோம். கொய்யாக்கனி இருக்கு இல்லையா, கொய்யாக்கனி வந்து கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிருக்கு. அந்த கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அந்த கொய்யாக்கனியை கனிச்சாருனா ஜூஸ் போட்டு பள்ளி பறவைகள்லாம் என்ன ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு 100 பேர்த்துக்கு நூறாசிரியர்னால் 100 பேர்த்துக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா, ஏன் அந்த பள்ளி குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, யார் யாருக்கெலாம் கொடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து சித்திரம் வரைகிறாங்க. சித்திரம்னா என்ன சித்திரம் வரைகிறாங்க அப்படின்னா, ஒரு தென்னை மரத்துலேருந்து ஒரு சிட்டுக்குருவி நிலத்தில் விழுது, தென்னை மரத்துலேருந்து ஒரு சிட்டுக்குருவி நிலத்தில் விழுது, இதான் வந்து சித்திரம் வரைதல் போட்டி. அதான் ஓவியம் போட்டி நடக்குது. அந்த ஓவியம் போட்டி நடக்கிறப்ப அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. என்ன ஜூஸு, கொய்யாக்கனி ஜூஸு கொத்து கொத்தாக பறிச்சுட்டு வந்து கனிச்சர்னா ஜூஸ் போட்டு அந்த பள்ளி பறவைகளுக்கு 100 பேர்த்து கொடுக்குறாங்க. அந்த குழந்தைங்களும் எப்படி ஐயா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சாப்பிட்றாங்க, அந்த ஜூஸ் குடிக்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுணும். ஓவியம்னா என்ன ஓவியம், தென்னை மரத்துலேருந்து சிட்டுக்குருவி நிலத்தில் கீழே விழுற மாரி ஓவியம் வரையணும். அதான் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இது வந்து மூன்றும் வந்து இதழ்கள். கேட்பாங்க பாவலர் பெருஞ்சித்திரனார் பணி ஆற்றாத, அதாவது பணிபுரியாத இதழ்கள் எதுன்னு கேட்பாங்க. இது மூணும் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து வந்து ஒரு குடியரசு இல்லை தமிழ் நிலம் அப்படின்னு கொடுத்து பதிலாக தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதில் தான் வந்து பணியாற்றாது தமிழ்நாடு அப்படின்னு. சரிங்களா, அதனால் அந்த மூன்று இதழ்கள் பணியாற்றுறதுனால ஞாபகம் வச்சுருவோம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு இவருடைய நூற்குறிப்பு பாருங்கள், இந்த ஓய்வாக இருக்கையில் நீ ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு சொன்னது. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு சொல்லி கேட்டால், பள்ளி பறவைகள். இந்த பள்ளி பறவைகள் இருந்து இந்த நூல் இருந்து தான் இந்த குழந்தை பாடல் வந்து எடுத்திருக்காங்க. இது இரண்டாம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதான். இதில் முக்கியமாக வந்து இந்த பாடல்கள் வந்து பலவும் தென்மொழி தமிழ் செட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு, வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஓகேங்க. இப்போ முக்கியமான ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, பள்ளி பறவைகள் எத்தனை பிரிவுகளாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூன்று பிரிவுகளாக உள்ளது. என்னென்ன அப்படி கேட்டிங்கன்னா,
குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை. இப்போ உண்மை உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு குருவி இருக்குது, செட்டுக்குருவி இருக்குன்னா ஃபஸ்ட்டு நான் குஞ்சு பறிக்கும், அப்புறம் பறவையாக மாறும். அந்த பறவையாக மாறதுக்கு முன்னாடி என்ன அதை சொல்லி கொடுத்துருவாங்க, மொழி, அந்த மொழி எல்லாமே கற்றுக்கும். அப்படிமாரி மணிமொழி மாலை, மணிமொழி மாலை அப்படிமாரி குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என்ற மூன்று பிரிவுகளை பள்ளி பறவைகள் என்ற பகுதி அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட்டு சரிதான். ஓகேங்களா, குஞ்சு பறவை மணிமொழி. ஓகேங்களா, அந்த குஞ்சுகளாக இருக்கும், அப்புறம் பறவைகளாக மாறும், அப்புறம் தான் அது மற்றவங்களுக்கு மொழியை கற்றுரும், மணிமொழி அப்படின்னு நான் வச்சுங்க. ஓகேங்களா, இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பாவலர் பெருஞ்சித்தனார் அப்படின்னாவே அவர் இயற்பெயர் துரை மாணிக்கம், துரை மாணிக்கம், அதனால் நான் வச்சுனோம் துரை மாணிக்கம். துரைசாமி ஞாபகம் இருக்குது, இந்த வருஷம் ஞாபகம் இருக்குது, சமுத்திரம் ஞாபகம் இருக்குது. இவருடைய ஷார்ட்கட் நூல்களை வந்து ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருக்கோம். அவர் என்ன ஓவியம் வரையணும், அவர் மூன்று இதழ்கள் சொல்லியிருப்போம். இதெல்லாம் மூன்று பிரிவு இருக்குது, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம பாடல் வரிகள் வந்து பார்க்கலாம். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னு சொல்லி சொன்னாவே யார், ஓய்வும் பயணம் அப்படின்னாவே ஓய்வு நமக்கு 60 ரிட்டர்மெண்ட்டு. இவர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு, 2 ப்ளஸ் பண்ணிங்க 62 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. அதாவது 1933லேருந்து 1995 வரையும். ஓகேங்களா, ஓகே. இதில் முக்கியமாக அந்த ஸ்டார் போட்டிருந்து நல்லா படித்து வச்சுங்க, கொஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்னால் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல ஸ்டார் கொடுத்துருவாங்களா, அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய், அது ஒரு ஸ்டார் கொடுத்துருவாங்களா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, தீமையும் பொய்யாய் பொய்யும் கலைவாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல். மருத்துவ நூல்கள் கற்பாய், அதான் அறிவியல் ஆய்வு செய்வாய், மருத்துவ நூல்கள் கற்பாய், மனநூலம் தேர்ந்த கற்பாய், தேர்ந்த மேல்நூல்கள் அறிவாய், வருந்தீமையும் பொய்யும் கலைவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் கொடுத்துருக்குது. மேற்கோள்களை கேட்கலாம், அதனால் இதை ஞாபகம் வச்சுங்க. ஓவியம் வரைந்து பழகு அப்படின்னாவே யாருங்க, இந்த ஓவியம், அந்த ஓய்வும் பயணம் அப்படின்னாவே பாவலர் பெருஞ்சித்தனார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த பாடல் பொருள் தான் இது கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இது ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணாவே இது எல்லாமே உங்களுக்கு புரியும். சரிங்களா, பாருங்கள். தமிழ் பாடல்கள் எதுவும் பழகி கொள்ள வேண்டும், அறிவியலான நகர்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும், செய்தித்தாள்கள் வாசிக்க வேண்டும், அப்புறம் மருத்துவ நூல்களை தெரிந்து கொள்ள வேண்டும், அப்புறம் ஏட்டுக்கல்வியோட கலை அறிவு தொழிற்கல்வி அறிவும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள், அப்புறம் உடலையும் வள்ளத்தையும் பாதுகாக்க துணை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல்கள்லாம் எப்படிலாம் படிக்கணும், ஓய்வு டைமில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. இந்த பாடல்கள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டால் பள்ளி பறவைகள். பள்ளி பறவைகள் வந்து எத்தனை பகுதியில் கொடுத்துருவாங்க, மூணு பிரிவாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஓகே, அவ்வளோதாங்க. இந்த கோட்டை எடுத்த நிருபர்கள் ஜஸ்ட் ஒரு 4 க்வெஸ்சன் கொடுத்துருவாங்க இல்லையா, இது எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இசையால் டேஸ் மறைந்து போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. வாழ்வின் துன்பங்கள் மறைந்து போகும், வாழ்வின் இந்த பாடல் வரிகள் நீங்கள் படித்தா போதும் அது உங்களுக்கு புரியும். வாழ்வில் துன்பங்கள் மறைந்து போகும், உலக நிகழ்வுகளை அறிந்தால் டேஸ் மேம்படும் அப்படின்னா அறிவு திறன் மேம்படும். நம்ம எல்லாத்தையும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கற்றுக்கிட்டால் நமக்கு என்ன வரும், நம்ம அறிவு திறன் மேம்படும், அவ்வளோதான். ஏட்டு கல்வியுடன் எந்த கல்வி அறிவு தேவை அப்படின்னா, ஏட்டு கல்வியோட கலை அறிவு தொழிற்கல்வி அறிவு தேவை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. கலை அறிவு தொழிற்கல்வி அறிவு, தொழிற்கல்வி அறிவு தேவை. பள்ளி பறவை என்ன நூல் எத்தனை பிரிவாக இருக்குன்னா மூணு பிரிவை நான் சொல்கிறேன், பறவைகளுக்கு குஞ்சுகளுக்கு மணிமொழி மாலைன்னு சொல்லிட்டு மூணு பிரிவாக பிடிச்சிருக்காங்க இல்லையா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நான் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, இதெல்லாம் எங்கே சார் இருக்குது இந்த வரியில் அப்படின்னா, இந்த பாருங்க இதில் இருக்கு பாருங்க, ஏட்டுக்கல்வியோட இதை இந்த அறிவு தேவை, இந்த வரியில் படிச்சுன்னா அது நீங்கள் 8:30 மணியில் அந்த கோயிட் இடத்த. ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணுறேங்க. இப்போ நீங்கள் ஓவியம் வரைந்து ஓய்வாக இருக்கப்போ ஓவியம் வரைந்து பழகு பழகு அப்படின்னாவே யாருங்க, பாவலர் பெருஞ்சித்தனார். ஏன்னா ஓவியம் அப்படின்னாவே என்னென்னு வந்துடும், ஓவியம் அப்படின்னாவே சித்திரம் இன்னொரு பேர் இருக்குது, சித்திரம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. சித்திரம் அப்படின்னா பெருஞ்சித்திரனார், பெருஞ்சித்திரனார் சித்திரம். சித்திரக்கு இன்னொரு பேர் சமுத்திரம், சமுத்திரம்னா அவர் வாழ்ந்த ஊர், பிறந்த ஊர். ஓகேங்களா, ஈஸியாக ஞாபகம் இருக்குது. இப்போ உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்குற நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா, ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு அப்படின்னா, பாவலர் பெருஞ்சித்தனார் பிறந்த ஊர் எது, பிறந்த ஊர் எதுன்னு சொல்லுங்கள். பாவலர் பெருஞ்சித்தனார் இயற்பெயர் என்ன, இயற்பெயர் என்ன, அடுத்து அவருடைய ஆண்டு பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு எதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா, பள்ளி பிரிவு பள்ளி பறவைகள் மூன்று பிரிவுகளாக உள்ளது, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அதுமாரி வந்து அவருடைய இதழ்கள் மூன்று, என்னென்ன இதழ்கள், என்ன என்ன ஓவியம் வரைய சொல்கிறாங்க அதான் ஷார்ட்கட்டு. பாவலர் பிரிஞ்சது தான் இதழ்கள் மூன்று என்னென்னு அப்படி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நூல்கள் ஷார்ட்கட்டு சொல்லியிருக்கோம். சரிங்களா, நூல்கள் ஷார்ட்கட்டு ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மீண்டும் அடுத்தோட பேர சூப்பராக இருக்க சந்திக்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து கொடுப்போம், ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பதிவு இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க. நன்றி, வாழ்க்கை வளமுடன், நன்றிங்க.